சாமணையன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அசோக சக்கரவர்த்தி எப்படி சண்டையே இல்லாமல் அவங்களோட ஆட்சியாக பல ஆண்டு புரிஞ்சாங்கதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கங்கை நதியோரம் ஒரு காடு இருந்தது. அந்த காடு ரொம்ப அடர்த்தியான காடு. அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் ரொம்ப பெருசாக அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். அந்த காடு எப்படிப்பட்டதுன்னா, அந்த கொள்ளைக்காரர்கள் கூட வர பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே கொடூரமான வனவிலங்குகள் இருக்குது. மேலும் கொள்ளைக்காரர்களுக்கு அங்கே ஏன் வேலை? ஏன்னா அங்கே மக்கள் இருந்தால் தானே வேலை. ஆள் நடமாட்டமே இருக்காதுல்ல, அதுக்கு நாங்கள் ஆள் நடமாட்டமே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. சில நேரங்களில் அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த காட்டுக்கு பக்கத்துலேயே காசி நகரம் இருக்குது. காசி நகரத்தை ஆண்ட மன்னனோட மகன் ஈஸ்வரன், அதாவது இளவரசன், அந்த காசி நகரத்தோட இளவரசன் போரில்லாதப்பெல்லாம் அவங்களோட வீர சாகசங்களையும் வேட்டையாடவும் இங்கே வருவாங்க. அந்த வீர சாகசங்களில் சிலது என்னன்னா, பதுங்கி வரும் புளிய ஒதுங்கி நின்று அம்பு விட்டு கொள்றது எப்படி, அப்புறம் சீறி வர சிங்கத்தை வாழால அதோட வாயை வெட்டுறது, அதுக்கப்புறமா முட்டை வரும் கோபமாக முட்டை வரும் காட்டருமையோட விழா எலும்புலையே எப்படி ஈட்டியை வச்சு காயப்படுத்துறது, அதுக்கப்புறம் துள்ளி வரும் புள்ளிமான அதோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து அம்பு விட்டு அதை கொள்றது எப்படி, அதுக்கடுத்ததாக ஒட்டையாக நிற்கிற மதம் பிடிச்ச யானையை அடக்கி அதை கோட்டை வாயில் வந்து ஈர்த்துட்டு வந்து கட்டுறது போன்ற வீர சாசனங்கள்லாம் அவங்க பயிற்சி செய்வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஈஸ்வரன் அந்த காட்டுக்கு வந்தாங்க. அங்கே படையினோடையும் சகாக்களையோடையும் வேட்டையாடல்களோடையும் வேட்டையாடுறதுக்கு வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் துரதிருஷ்டவசமாக அவங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சிங்கம் அவங்க மாதிரி வந்து நின்றுச்சு. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே படையினர்கள்லாம் ரொம்ப பயந்து என்ன பண்ண தெரியாமல் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் ஈஸ்வரன் மட்டும் ஒரு சனநொடியில் யோசிச்சிட்டாங்க அது என்ன பண்ணணும்னு. ஆனால் பயந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அந்த சிங்கம் அப்படியே பாயம் வரும்போது தான் வாழை எடுத்து மீனவர்களில் சலாரோட வாயை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சிங்கத்தோட போராடி அதை பல இடங்களில் குத்தி குத்தி காயப்படுத்தி அதை கடைசியில் சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சிங்க வேட்டையை பார்த்த உடனே, ஈஸ்வரனோட அந்த சிங்க வேட்டையை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அவங்க கைப்பற்றி அவனை வந்து புகழ்ந்தாங்க. இந்த சிங்க வேட்டையை கொண்டாடுறதுக்குன்னே அன்னைக்கு அந்த நேரத்துலேயே அவங்களுக்கு ரொம்ப பரிசா திடீர்னு ஒரு புள்ளிமான் துள்ளி ஒன்றுச்சு. அதை பார்த்து அந்த வீரர்கள்லாம் அரசே அந்த புள்ளிமான அப்படியே வேட்டையாடுங்கன்னு சொல்ல சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிற போதே அந்த மின்னல் வேகத்தில் ஈஸ்வரன் தன்னோட அம்பை வந்து குறிப்பாத்து மான் மேல அடிச்சு இதை கொண்டுடுறாங்க. இந்த ரெண்டுத்தையும் பார்த்த உடனே அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு நல்ல வேட்டை கிடச்சிருக்கு அரசே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அரசர் வேட்டையாடுனா அந்த மானையும் சிங்கத்தையும் ஒரு பெரிய கழியில் தலைகீழ தொங்க போட்டு கட்டி தூக்கிட்டு போகிறாங்க அவங்க கோட்டைக்கு அந்த விலங்குகளை. அவங்க நாலஞ்சு வீரர்கள் அப்படி அவங்க வீதிக்கள்லாம் போகும்போது அந்த சிங்கத்தையும் மானையும் பார்த்து அங்கே பெரிய கூட்டமே குவிஞ்சிருது. அந்த கூட்டம் கோட்டை வாயில் வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடறாங்க. கோட்டை வாயில் வந்து பார்க்குறாங்க அந்த ஈஸ்வரன் இன்னும் ஏதோ விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. யார் வரப்போகிறாங்க, என்னவோ என்ன விழாவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். அங்கேருந்து காவலர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, யார் வராங்க இங்கே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சிப்பாய் சொன்னாங்க, அரசே இங்கே நம்மளோட பேரரசரான அசோக சக்கரவர்த்தி இங்கே வருகை தர இருக்கிறாங்க என்ன சில நாளிகையில் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரனுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட ஆசையும் அதாவது அவங்களோட கொள்கையும் அவங்களோட மனசில் கொஞ்சம் கோபத்தை உண்டாக்குனுச்சு. அது என்னன்னா, ஈஸ்வரனோட தாத்தா வந்து அசோகரோட மூதாதையர்கள் கூட சண்டையிட்டு ஈஸ்வரனோட தாத்தா இறந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்க்குமா, ஈஸ்வரனோட அப்பா வந்து அசோகர் கூட அந்த மாதிரி சண்டை போடாமல் அவங்களுக்கு சிற்றரசாக இருந்து கப்பம் கட்டிட்டு வந்தாங்க. ஆனால் ஈஸ்வரனோட மனசில் சின்ன வயசுலேருந்து நம்ம நாடு யாருக்கும் கப்பம் கட்டக்கூடாது, நம்ம நாடு சுதந்திரமாக தனி நாடாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க மனசில் ஆசை இருந்தது. அதை அப்படியே வேறாக மலைச்சி நின்றுச்சு அவங்க மனசில். இருந்தாலும் அவங்க வந்து சமையல் அறைக்கு போய் அவங்க அந்த சமையல் செய்வாங்கள்ல அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க,
இன்னைக்கு ராத்திரி நான் வேட்டையாடுனா மானை வந்து சமைச்சு இன்னைக்கு இரவு சாப்பாடுக்கு பரிமாறுனா அப்படின்னு சொன்னாங்க. அசோக சக்கரவர்த்திக்கு வந்து அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அசோக சக்கரவர்த்தி மாதிரி ஆகணும்னு அவங்க மனசுல கொஞ்சம் ஆசை இருந்தது. அவங்கள மாதிரி புகழுக்கு ஆளாகணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்தது. அதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அவங்க வந்து அவங்களோட அறைக்கு போயிடுறாங்க. எல்லா ஏற்பாடுகளையும் முடிச்சுட்டு காசிராஜா வந்து அசோகருக்காக வாழ் கோட்டை வாயில காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பொழுது சாயிரம் அங்கி நேரம். அந்த நேரத்துல வந்து திடீர்னு பார்த்தா மேலகாலங்கள் மூலங்க மணி ஓசை கேட்க, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமிங்கிற சரணகோஷங்களுக்கு ஒழிக்க சரணகோஷங்கள் ஒழிச்சுது. இதை கேட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. மழுங்க வழித்த தலையோட காவி துணி போத்திய 100 புத்த பிச்சைகள் நடந்து வராங்க. அவங்களுக்கு நடுவுல ஆசான பாகுவாக கண்ணுல கனிவான பார்வையோட ஒளி பொருந்திய கிரீடத்தோட கம்பீரமான நடையோட கம்பீரமான நடை கொண்ட அசோக சக்கரவர்த்தி நடந்து கொண்டு கொண்டிருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வரனுக்கு எப்படி இருந்ததுன்னா, 100 வெண்மதிகளுக்கு நடுவுல ஒரு கதிரவன் தாழ்ந்து வருவது போல அவங்களுக்கு இருந்தது. ஈஸ்வரனுக்கு வரவேற்பெல்லாம் கோலாகலமா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அரச பை கூட்டிட்டு போய் அசோக சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் கொடுத்து அவங்கள அமர வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்திருந்த 100 புத்த பிச்சைகளுக்கும் 100 பெரிய சிம்மாசனம் கொடுத்து அவங்கள அமர வச்சாங்க. அதுக்கப்புறமா அசோக சக்கரவர்த்தி சொல்றாங்க காசிராஜா கிட்ட, நீங்களும் அமருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பேரரசர்கள்லாம் சிற்றரசர்கள்லாம் அவங்க முன்னாடி அமர சொல்ல மாட்டாங்க, இது ரொம்ப அரிதுதான். ஆனா அசோக சக்கரவர்த்தி ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அவங்க அனைவரையும் சமமா பாக்குறாங்க, அவங்களுக்கு அனைவரும் மேலையும் அன்பு இருக்கிற, அதனாலதான் அவங்கள அமர சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய இருக்கையில அமர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அரசியலை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறமா காசிராஜா வந்து தன்னோட மகனான ஈஸ்வரனை அசோக சக்கரவர்த்திக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அசோக சக்கரவர்த்தி ஈஸ்வரன் கிட்ட சொல்றாங்க, ஈஸ்வரா நீ ரொம்ப வீரமானவன் தான், நான் கேள்விப்பட்டேன் நீ சீரி வந்த சிங்கத்தை ஒற்றையாளவே நீ வீழ்த்திருக்க, நீ ஒரு சுத்தமான வீரன் தான் அப்படின்னு அவங்கள பாராட்டுறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. எப்படி நம்ம இவங்க வரத்துக்கு மட்டும்தான் வேட்டையாடணும், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சாங்க. இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் இவங்க அவங்க சக்கரவர்த்தியா இருக்காங்க போல் இருக்கு இந்த பேரரசுக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா உணவு தயாராயிடுச்சு. அனைவரும் விருந்து உண்ணலாம், விருந்து உண்றதுக்கு வரலாம் அப்படிங்கிற செய்தி அனைவருக்குமே கிடைக்குது. அதனால அவங்க விருந்து உண்ண போறாங்க. அப்படி அனைவரும் அமர்ந்தாங்க, ஈஸ்வரனும் அமர்ந்தாங்க. அவங்க பாக்குறாங்க அந்த மேஜையில எல்லாமே மரக்கறி தான் பரிமாறினாங்க. அவங்க அதை பார்த்து ஏமாந்து போயிட்டாங்க. அவங்க மான்கறி தான் முதல்ல பரிமாறணும்னு சொன்னாங்க. இவங்க ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா, நம்ம சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கே நம்மள அசோக சக்கரவர்த்தி பாராட்டி இருக்காங்க, அப்ப நம்ம இந்த மான்கறி வச்சு நம்ம நிச்சயம் பாராட்டுற ஆதரத்தோடைய தான் ஈஸ்வரன் அங்க வந்து உக்காந்தாங்க. ஆனா இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அது ஏன்னா மான்கறி தான் முதலையே பரிமாறுறாங்கன்னு காசிராஜா முடிவெடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அவன் மந்திரிகள் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அது என்னன்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து புத்த பிச்சைகள்லாம் மாமிசம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அது ஏன்னா ஒரு மூடன் பரப்புன ஒரு கட்டுக்கதையால தான். அது என்ன கட்டுக்கதைன்னா, ஒரு தடவை புத்தர்கிட்ட வந்து ஒருவர் கேட்டாங்களாம், புத்த பகவானே உங்ககிட்ட நீங்க வந்து அனைவருக்கும் போதித்திருக்கீங்க, அதாவது பிறவுகளை கொள்றது பாவம் அப்படின்னு நீங்க போதித்திருக்கீங்க, இது ஏற்கனவே இறந்து கிடக்க உயிரை நம்ம சாப்பிட்டா பாவமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு புத்தர் வந்து சொன்னாங்க, இல்ல ஏற்கனவே இறந்து கலக்கிற உயிரை சாப்பிட்டா பாவம் இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். இதுன்னு இப்படின்னு ஒரு கட்டுக்கதை உருவாக்கி ஒரு மூடன் பரப்பி விட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு புத்தரே சொல்லிட்டாங்க, அப்புறம் நம்ம மாமிசம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புத்த பிச்சைகள்லாம் வந்து அவங்க மாமிசம் உண்ண தொடங்கினாங்க. சில வருஷங்கள் கழிச்சு அசோக சக்கரவர்த்தி அந்த புத்த மதத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அது என்னன்னா, இனிமே எந்த புத்த பிச்சைகளுமே யாருமே சாப்பிடக்கூடாது மாமிசத்தை அப்படின்னு சொன்னாங்க. இனிமே யாருலாமே மரக்கறி மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டாங்க. அன்னையில இருந்து புத்த பிச்சைகள்லாம் மரக்கறி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே காசிராஜா வந்து மான்கறி சமைக்கணும்னா நீங்க மரக்கறி மட்டும் சமைங்கன்னு சொல்லி மரக்கறி சமைச்சு அனைவருக்கும் பரிமாறினாங்க. வழக்கம் போல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு
அசோகர் அசோகத்துக்கிறவருக்கு அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் அவங்களும் ராஜ்யத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. சில காலங்கள் ஓடுது, அதுக்கப்புறமா ஒற்றர்கள் மூலமா அசோக சக்கரவர்த்திக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, ஈஸ்வரன் வந்து அவங்க வந்து சுதந்திர உணர்ச்சி அவங்களுக்கு இருக்குது, சுதந்திர தகம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. இதை கேட்டு அசோக சக்கரவர்த்திக்கு அப்பதான் அவனுக்கு புரியுது. அது என்னன்னா, இவங்க வந்து இந்த அரசன் வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி தனியா தனி அரசு உருவாக்கிட்டாங்கன்னா பிற அரசுகளும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம்னு சொல்லி பேரரசுல ஒரு பெரிய குழப்பமே ஏற்படும், இதனால பெரும் நாசம் விளைவிக்கும் அப்படின்னு ஏற்படும் அப்படின்னு அவங்க அறிஞ்சுக்கிட்ட அசோக சக்கரவர்த்தி என்ன திட்டம் தீட்டினாங்கன்னா, அந்த ஈஸ்வரனுக்கே தெரியாம அவங்களோட மனநிலையை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு அவங்க யோசிச்சு ஒரு திட்டம் தீட்டினாங்க. அந்த திட்டத்தோட பிரகாரம் படி முதல்ல காசி ராஜாவுக்கு வந்து ஒரு ஓலை அனுப்புறாங்க. அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, அது எல்லாம் எழுதிருந்ததுன்னா, இங்க என்னோட அலுவலக வேலை பளு அதிகமா இருக்குது, அதுல சில முக்கியமான துறைகளை மட்டும் நானும் இன்னொரு வயதான முதிர்ந்த அனுபவம் மிக்க ஒரு அமைச்சர் தான் பார்த்துக்கொள்கிறோம். எங்களுக்கு இன்னொரு திறமைசாலியான வீரமான அதிபுத்திசாலியான ஒருவர் தேவைப்படுறாங்க. உங்களோட மகனான ஈஸ்வரன் எங்களுக்கு உதவி செஞ்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு அந்த ஓலையில எழுதியிருந்தது. இதை படிச்சுக்கிட்டு காசிராஜா வந்து அவங்க மகன்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. உதவி தான் கேட்குறாங்க, நம்ம போய் செய்யலாம்னு சொல்லி ஈஸ்வரனும் அந்த தலைநகருக்கு போறாங்க. தலைநகருக்கு போய் அவங்க அசோக சக்கரவர்த்தியோட கோட்டைக்கு போறாங்க. கோட்டைக்கு போனோடனே அசோக சக்கரவர்த்திய சந்திக்கிறாங்க. அசோக சக்கரவர்த்தி சொல்றாங்க, ஈஸ்வரன் கிட்ட நல்லா இருக்கியாப்பா, அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்கன்னு நல்லா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வேலையை ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது என்ன வேலைன்னா, ஒற்றர்கள் மூலமா சிற்றரசுகள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட மனநிலை என்ன, அவங்களுக்கு கூடிய மந்திரிகளோட மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதாவது தன்னோட அசோகரோட பேரரசு சீர்குலையாம இருக்கிறதுக்காக சிற்றரசர்களை கண்காணிப்பதற்காக ஒரு தனித்துறையை உண்டாக்கி அதுக்கு வயதான முதிர்ந்த அனுபவம் மிக்க ஒரு அமைச்சர் தான் அதுக்கு நியமிச்சிருந்தாங்க. அந்த வேலைக்கு அவங்களோட வேலை தான், அவங்களோட வேலையை தான் வந்து ஈஸ்வரன் தொடர்ந்து பார்க்க வேண்டியதா இருந்தது. ஈஸ்வரனும் அந்த வேலையை ஒப்புக்கொண்டு கண்ணும் கருத்துமா அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. தினைக்கும் அவங்க தெரிஞ்சுக்கொள்கிற அந்த தகவல்களை எல்லாம் அசோகர் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு இந்த சில காலம் போகுது. பொதுவாகவே தலைவர்களாக இருக்கவங்க கிட்ட நம்ம தூரத்துலேருந்து பழகுவதே நல்லது. ஏன்னா அவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அவங்க கிட்ட நெருங்கி பழக பழக அது குறைஞ்சிரும். சில தலைவர்கள் கூட பழகும் போது நம்ம ஏன் இப்போ கூட பழகணும் அப்படின்னு இவங்க மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுறோம். அதனால ஆனால் அதுதான் பெரும்பாலான தலைவரோட நிலைமையே. ஆனால் அசோக சக்கரவர்த்திக்கு அப்படி கிடையாது. அவங்க கூட நெருங்கி பழக பழக அவங்க மேலே இருக்கிற அன்பும் மரியாதையும் அதிகரிக்கும், அவங்களோட கொள்கைகள் மேலே இருக்கிற பற்று ஆழ்ந்த பற்றா உருவாகும். ஏன்னா அது அசோக சக்கரவர்த்தியோட உண்மையான செயலாலையும் உயர்ந்த ஒழுக்கத்தாலையும் அது மட்டும் இல்லாம சிறந்த அவங்களோட மனப்பொழுமே ஆகும். இப்படின்னு சில காலம் அவங்க அந்த ஈஸ்வரன் வந்து ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு பெரும் பிரச்சனை வருது. அது என்னன்னா, ஒரு சிற்றரசன் வந்து அசோக சக்கரவர்த்தியோட போராடுறதுக்கு ஒரு ஓலை அனுப்பியிருந்தாங்க அசோக சக்கரவர்த்திக்கு. அதை வாங்கி பார்த்த ஈஸ்வரன் வந்து இவங்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சிற்றரசனோட மனநிலைய அந்த சிற்றரசனோட மனநிலை என்னன்னா, நம்ம போர் தடுக்கலாம்னு அசோக சக்கரவர்த்தி கிட்ட போனா அவங்க வந்து போரே செய்ய மாட்டேன்னு உறுதி சபதம் எடுத்திருக்காங்க. அதனால அவங்க வந்து நம்ம போர் செய்ய போனா சரி எதுக்கு உயிர் பலி தேவையில்லாமன்னு சொல்லி அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. அதனால நம்ம தனி அரசாகவும் சுதந்திர அரசாகவும் மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வலு ஏற்றி நம்மளும் அசோகரோட பேரரசுக்கு மத்தியில் நம்மளும் ஒரு சின்ன பேரரசு நிறுவிடலாம் அப்படின்னு அவங்களோட மன எண்ணம் இருந்தது. இதை தெரிஞ்சுக்கொண்ட ஈஸ்வரன் வந்து இந்த பிரச்சனையை எப்படியா தீர்க்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களோட அறிவுக்கு இதற்கான விடை எட்டவே இல்லை. அதனால வந்து இதை நேரடியாக அசோக சக்கரவர்த்தி கிட்ட கேட்டுடலாம்னு சொல்லி அசோக சக்கரவர்த்தியை தேடி ஈஸ்வரன் போறாங்க. அப்போதான் அசோக சக்கரவர்த்தி வந்து தோட்டத்தில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. தோட்டத்தில் போய் பார்க்குறாங்க, அவங்க ஈஸ்வரன் பார்த்த காட்சி அவங்கள மெய் மறந்து செய்ய வச்சுது. அது என்ன காட்சினா, தோட்டத்தில் வந்து அசோக சக்கரவர்த்தி அப்படியே சும்மா தரையில் உட்காந்துருக்காங்க, வெறும் தரையில்.
அந்த புல்தரையில அவங்களோட மடியில வந்து ஒரு சின்ன மான் கன்று படுத்துக்கிட்டு அசை போட்டு கொண்டு இருக்குது. அவங்கள சுத்தியும் மான் கன்றுகள் வந்து பயமே இல்லாம தைரியமா புல் மேய்ந்து கொண்டு இருக்குது. அங்க புறாக்களும் அங்க கீழே இருந்த அந்த தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அங்க மடியில மானு, பக்கத்துலயும் மானு, தோல்ல புறாக்கள் வந்து குத்துவதும் பறக்குவதுமா இருந்தது. இந்த காட்சியை பார்த்த ஈஸ்வரனுக்கு எப்படி இருந்ததுன்னா, அங்க முன்னாடி எல்லாம் வந்து மனுஷங்களை பார்த்து பயந்து ஓடுற விலங்குகளையும் சீறி பாஞ்சு கொடூரமா கொல்லக்கூடிய விலங்குகளையும் தான் பார்த்துட்டாங்க. ஆனா இந்த மாதிரி அன்பு காட்டி பாசமா பழகக்கூடிய மிருகங்களை இப்பதான் அவங்க முதல் முறையா பார்த்திருக்காங்க. அவங்க இதை பார்த்தவுடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோடுது மனசுல, ஒரு விஷயம் தோடுது. அது என்னன்னா, அந்த விலங்குகளோட மனசுல என்ன இருக்குன்னா, இவங்களை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை, இவங்களால நமக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாதுன்னு அவங்க அந்த மனசு அந்த அந்த விலங்குகளோட மனசுல வந்து அசோக சக்கரவர்த்திய பார்த்து பயப்பட வேணாம், அவன் நல்லவர்தாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு அந்த ஈஸ்வரனோட மனசுல தோன்றுச்சு. அவங்க அப்படியே அவங்க கிட்டக்கு அவங்க அந்த அதுக்கப்புறமா இந்த காட்சியை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்த விஷயமே மறந்து போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது. அந்த விஷயத்த சொல்றதுனால திபு திபு திபுன்னு ஓடி போறாங்க. இதை பார்த்துக்கிட்டு அவங்க புறாங்க படப்படையில அடிச்சுட்டு மானத்துல பறந்துருது. அங்க இருந்து மானம் வந்து ஓடி போயிருது. அதுக்கப்புறமா அவங்க அசோக சக்கரவர்த்தி முன்னாடி அந்த ஈஸ்வரன் வந்து இப்படி வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பறந்து போன புறாவும் திரும்பி வந்தது, துள்ளி போன மானும் திரும்பி வந்து உக்காந்துது. அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரனுக்கு ஒண்ணு தோன்றுச்சு. அது என்னன்னா, இந்த விலங்குகள் நம்மள வந்து அவங்க அதுங்களோட அன்புங்கிற வட்டத்துல நம்மள ஏத்துக்குச்சு, அன்பு உலகத்துல ஏத்துக்குச்சு அப்படின்னு அவங்க ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஈஸ்வரன் கிட்ட வந்து அசோக சக்கரவர்த்தி கேக்குறாங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தமா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த அந்த விஷயத்தை எல்லாம் நாளே வரல நறுக்குன்னு சொல்லிடுறாங்க அசோக சக்கரவர்த்தி கிட்ட. அதுக்கப்புறமா இது கவனிக்க உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு அசோக சக்கரவர்த்தி சொன்னாங்க. இது ஆனா வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்போட ஈஸ்வரன் வந்தாங்கன்னா, இந்த விஷயத்த கேட்டு உடனடியா கலவரம் அடைஞ்சு ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வந்தாங்க அந்த ஒரு அசோக சக்கரவர்த்தி. ஆனா அது கேட்ட உடனே முகத்துலயும் கலவரமே தெரியல, அவங்க கலவரமே தெரியல. அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது விஷயம் தானே அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அலுவலகத்துக்கு வந்து அந்த சிற்றரசன் அனுப்புனா அந்த ஓலையை வாங்கி படிச்சுட்டு ஈஸ்வரன் கிட்ட சொல்றாங்க, ஈஸ்வரா அந்த சிற்றரசனுங்க இந்த சிற்றரசன் கிட்ட ஒரு ஓலை அனுப்ப, அதுல என்ன ஐடியா அனுப்புறேன்னா, என்ன வந்து நாளைக்கு பார்க்க சொல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஓலை அனுப்புனவுடனே தூதுவர் மூலமா மறுநாளே வந்து அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அது என்னன்னா, அந்த அசட்டு தைரியம் கொடுத்த சிற்றரசன் வந்து நம்ம வர மறுத்துட்டேன் அப்படின்னு அதுல ஓலையில இருந்தது அந்த அர்த்தத்துல. இது இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோன்னே திரும்பவும் அசோகர் கிட்ட போய் சொல்றாங்க ஈஸ்வரன் அந்த விஷயத்தான். அதுக்கப்புறமா அசோகர் வந்து சொல்றாங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நீ போய் அறையில போய் தூங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏய், இதுக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்தா ஆனா ஒண்ணுமே எடுக்கல அப்படின்னு, சரி நாளைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட ஈஸ்வரன் வந்து அவங்க அறையில போய் படுத்து தூங்கிட்டாங்க. அசோக சக்கரவர்த்தியும் அவங்களும் அறைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா விடுஞ்சிருக்கு அசோக சக்கரவர்த்தி வந்து ஈஸ்வரன் கிட்ட வந்து சொல்றாங்க, ஈஸ்வரா நாங்க சிற்றரசனை பார்க்க போறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரன் சொல்றாங்க, தாராளமா வரேன் அரசே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அசோக சக்கரவர்த்தி சொல்றாங்க, நம்ம மாறுவேடத்துலதான் அந்த அரண்மனை கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டவுடனே ஈஸ்வரன் வந்து சொல்றாங்க, சம்மத அரசே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அரச உடைகளை கலைச்சு மூட்டை கட்டிக்கிட்டு அவங்க ஒரு மாடு மேய்க்கிறவங்க மாதிரி பால் கறற மாதிரி இந்த உடைகள்லாம் மாத்திக்கொண்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனையோட அந்த பொருட்கள் அதுக்கப்புறம் பால் கறற வேஷம் போட்டு அரசபை கிட்ட வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு மறைவான இடத்துல அவங்களோட அந்த பால் கறற வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு அவங்களோட ராக உடைகளை மாட்டிக்கொள்றாங்க. அதுக்கப்புறமா அசோக சக்கரவர்த்தி கம்பீரமா நடந்து வர்றத பார்த்து அந்த அரசபையில இருந்த காவலாளிகள்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு அப்படியே வாழை தூக்கி வணக்கம் வைக்கிறாங்க அசோக சக்கரவர்த்திக்கு. அசோக சக்கரவர்த்தி வந்து சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர்ட்டையும், போய் அசோகர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லு உன்னோட அரசன்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே உள்நடிச்சு ஓடிக்கிட்டு போய் சொல்றாங்க அந்த சிப்பாயி அரசன்கிட்ட, அரசேயா நம்மளோட அசோக சக்கரவர்த்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க அந்த அரசன்.
என்னடா நம்ம இப்பதான் போருக்கே தயாராகிட்டு இருக்கோம், அந்த நேரத்துல போய் அசௌகரியங்களை நிறுத்தி வந்தாங்களே கண்டிப்பா நம்ம ஒழிஞ்சிட்டோம் அப்படின்னு பயத்தோடயே வந்து அசௌகரியங்களை போய் வரவேற்கிறாங்க. வரவேற்பு அவங்களுக்கு பெரிய சிம்மாசனம் எல்லாம் கொடுத்து அமர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அசோக சக்கரவர்த்தி அந்த அரசன் கிட்ட சில கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கடுத்து அந்த அரசனோட அந்த சுதந்திர உணர்ச்சியையும் அந்த ஆசையையும் அவங்க பாராட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, சிற்றரசன் கிட்ட, உன்னோட சுதந்திரத்தை பறிக்கணுங்கிறது என்னோட ஆசை இல்லப்பா. ஒருவேளை நீ வந்து தனி அரசா பிரிஞ்சு போயிட்டுனா என் பேரரசுல இருந்து என்கிட்ட இருக்கிற இன்னொருத்தர் சிற்றரசுகள்லாம் எங்க நாளுக்கும் தனி அரசு வேணும், சுதந்திர அரசு வேணும்னு அவங்களும் வந்து பேரரசுக்கு எதிர்ப்பா அவங்க வந்து கிளர்ந்துருவாங்க. அதனால ஒரு பெரிய நாசமாகும். அதனாலதான் வந்து நான் வந்து இப்படி சொல்றேன். இதுவே இல்லாமல் நீங்க தனித்தனியா பிரிஞ்சுட்டீங்கன்னா தனித்தனியா தனி அரசுகள் உருவாக்கிடுச்சுன்னா அந்த தனி அரசுகள்லயே வந்து வலிமையா இருக்கிற அரசு வந்து இன்னொரு அரசு கூட மோதும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு அடிமையாடா இருக்கணும். நான் வந்து யாரையுமே எதிர்க்க மாட்டேன். நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கப்பம் தான் வாங்கினே தவிர உங்களுக்கு நான் வேற எந்த குறைபாடுமே நான் வைக்கல. நான் வந்து எங்களோட முன்னோர்களை வந்து எனக்கு அர்ப்பணிச்ச அந்த நாட்டை மட்டும்தான் நான் பாத்துக்கிறேன் தவிர உங்களுக்கு எந்த குறைபாடுமே நான் வைக்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதே பிற நாடுக்கு ஏதாவது பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க அடிமையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. இதை பார்த்த உடனே இதை கேட்ட உடனே அசோகர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் அந்த சிற்றரசோட மனசை தொட்டுச்சு. அவப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட அவங்க செஞ்ச தவிர புரிஞ்சுக்கிட்டு அசோகர் எப்படி தன்னோட ஆட்சிய அன்பான ஆட்சியை நடத்தணுங்கிற அவங்களோட ஆசையை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. எப்படி குடிமக்கள்லாம் அசோக சக்கரவர்த்திய போற்றி வணங்குறாங்களோ அதே மாதிரி சிற்றரசர்களும் அசோக சக்கரவர்த்திய போற்றி வணங்குவாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அசோக சக்கரவர்த்தி இந்த கோட்டையை விட்டு வெளில போகும்போது அவங்களோட நிழல் மட்டும் இல்லாம அவங்களோட பாதையை தொடர்ந்தே போகணும்னு சொல்லி அந்த ஈஸ்வரனோட மனசுல ஒரு எண்ணம் தோண்டிடுச்சு. அந்த அவங்க சின்ன வயசுல எல்லாம் ஆசைலாம் அழிஞ்சிருச்சு. அந்த எண்ணம் மட்டும் தோன்றி அசோக சக்கரவர்த்திய பின்தொடர்ந்தே போனாங்க. இத்தோட இந்த கதை முடிவுட்டுறது. நன்றி. மேலும் ஒரு பதில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகராஜ். வணக்கம்.